ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது, ஆவியா இருக்கிற காங்க அவருடைய பொண்ணை மீட் பண்ண வச்சு அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்றத மின் தான் அவருடைய பொண்ணுக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணிருப்பான். அந்த வீடியோட எல்லாரும் சந்தோஷமா ஆஃப்டர் லைஃப்க்கு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல பாத்திரலாம். இன்னொரு பக்கம் நம்ம மின்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அவனை தேடி இந்த இடத்துக்கு நர்ஸ் லின் வந்து அவங்கிட்ட சொல்றாங்க, மின் யாரையாவது டேட் பண்றியா என்ன? பண்ணிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லிருப்பான்னு தெரியும். பாட்டி கிட்ட ஏன் போய் சொல்லி வச்சிருக்க? நீ உண்மையாவே ஏதோ ஒரு பொண்ணு டேட் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு நினைச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லன்னு மின் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கற நம்ம ஜியாங்க தான் கடுப்பா இருக்கு. என்ன இவங்க வந்து நம்ம நம்ம டேட்டுக்கு போனது உண்மை இல்ல போயின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுலாம் லின்னுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுன்றது இவனுக்கு தெரியும். அதனால அப்படியே அந்த டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டு வேற பேச ஆரம்பிச்சிடறோம். லின், இதெல்லாம் எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த ஜீவ வேலையை விட்டு தூக்குனாங்கல்ல, அவனுடைய லாக்கர் எங்க இருக்கு? அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். இன்னும் அதெல்லாம் நீ போய் பார்க்க முடியாது, மத்தவங்களுடைய லாக்கர் போய் செக் பண்ணணும்னு சொல்ற, இதெல்லாம் ரூல்ஸே கிடையாது. இவன் ரொம்ப கேட்டுட்டு இருக்கிறதுனால இன்னும் சரி போனா போகட்டும், உள்ள போய் அவங்களே செக் பண்ணிட்டு வெளியே வராங்க. நான் அந்த லாக்கர் ஃபுல்லா பார்த்துட்டு அதுல எந்த ஒரு பொருளும் இல்ல, அது காலியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம மின்னுக்கும் புரியல, யார் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. லின், தயவு செஞ்சு அந்த ஜீவோட அட்ரஸ் என்னன்னு எங்கிட்ட சொல்லு, எனக்கு அது கண்டிப்பா தேவைப்படுது, நான் சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். பதிலுக்கு நீங்க பாரு, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க, உன்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போனதுக்கு இந்த ஜேக்கோ ஏதாவது சம்பந்தம் இருக்குமா தான யோசிக்கிறேன். அதெல்லாம் அந்த போலீஸ் பாத்துப்பாங்க. நீ இப்படி எல்லாம் பண்றதால உனக்கு தான் ரிஸ்க்னு சொல்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம மின் இந்த டாபிக் விடுறதா இல்ல. அவங்க கிட்ட போராடி எப்படியும் அந்த ஜேயோட அட்ரஸ் கேட்டு வாங்கிடுறான். இவங்க அந்த அபார்ட்மெண்ட்குள்ள என்டர் ஆகி அவனுடைய பிளாட் எங்க இருக்குன்னு பார்த்தா வெளியே ஒரு ஆவி நின்னுட்டு இருக்கு. அதான் நைட் டைம் அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எல்லாரையும் பயமுறுத்துற ஃபேஸே இல்லாத அந்த ஆவி தான். இவனும் அந்த ஆவி கிட்ட போய் ஜே எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்தை உங்களால எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமான்னு கேட்கிறான். அந்த ஆவி அப்படியே திரும்பி பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு ஃபேஸே இல்லைன்றது இவங்களுக்கு தெரியுது. ஆனா அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு அவங்களுடைய பழைய உருவத்துக்கு வந்துடுறாங்க. ஜேயோட பிளாட்டுக்குள்ள வர்றதுக்கு அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்றாங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பு தான் அங்க இருக்கு, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும் இங்க? உங்களை யாரோ சாகடிச்ச மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த ஜே தான் உங்களை சாகடிச்சானான்னு நம்ம மின் கேக்குறான். ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நான் எப்படி இறந்து போனேன் அப்படின்ற விஷயம் மட்டும் எனக்கு தெரியல, ஆனா ஜேவை பத்தி எனக்கு தெரியும். அவன் கண்டிப்பா என்ன சாகடிச்சிருக்க மாட்டான், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்னும் ஜியாங்கும் இந்த ஜேவோட உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது தான் இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்கான். மத்தவங்களுடைய ஃபியூனரலுக்கெல்லாம் போய் ஒரு டிடெக்டிவ் போட்டோ எடுத்திருப்பான்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் இங்க தான் இருக்கு. அப்படின்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்க அந்த ஹெல்மெட் போட்ட பர்சன் ஜே தானான்னு சொல்லி இவங்களுக்கே டவுட் வந்துருது. அப்ப அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணி என்னுடைய அம்மாவை சாகடிச்சானான்னு மின்னுக்கு ஒரு டவுட். இப்ப அப்படியே கட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜியாங்கோட அப்பா போறதை காட்டுறாங்க. ரொம்ப மாசமா ஒரு பொண்ணு கோமால இருக்காங்க, அவங்களுடைய கையை பிடிச்சிதான் ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காரு. நீ எப்ப கண்ணை திறந்து எழுந்திருக்க போறேன்னு தெரியல, ஆனா அதெல்லாம் சீக்கிரமே நடக்கணும். இதுக்கெல்லாம் காரணமான அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன் ஜியாங் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஜியாங் இருக்காங்கல்ல, அவங்க முழுசா இறந்தெல்லாம் போகல, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல அவங்க இவ்வளவு நாள கோமால தான் இருக்காங்க. அவங்களோட மெமரிஸ் எதுவுமே அவங்களுக்கு இல்லாததுனால இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்க மின் கிட்ட அவங்களுடைய லவ் சொல்லிட்ட அப்புறமும் கூட இன்னும் இங்க இருந்து மறைஞ்சு ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்கேயே இருக்காங்க. கோமால இருக்க ஜியாங் கிட்ட அவங்களுடைய அப்பா இப்படி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்கிறதுனால அவங்க உடம்பு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது அவங்க கோமால இருந்து சீக்கிரமா எழுந்திருக்க போறாங்க. இப்படி இங்க நடக்கிறதுனால ஆவியா இருக்கிற நம்ம ஜியாங்க திடீர்னு அவங்களுடைய உடம்பு எதுவும் மறைஞ்சு போற மாதிரி ஃபீல் ஆகுது. மின், நீங்க பாரு எனக்கு என்னமோ ஆகுது, எனக்கு என்னன்னு புரியலன்னு சொல்றாங்க. அவங்களும் அப்படியே அவங்களை ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை ஜியாங் இங்க இருந்து ஆஃப்டர் லைஃப்க்கு போக போறாங்களோ அப்படின்னு. ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஜியாங்கோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்குன்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவங்களுடைய ஹார்ட் பீட் அதிகமா இருந்தது, இப்ப மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. மறைஞ்சு போயிட்டு இருந்த ஜியாங்கோட ஆவியும் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பிளாக் டிரஸ் போட்டு போனோட ஆவி வந்து இவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க இந்த ஜேவை டேட் பண்ணிட்டு இருந்தாங்களே என்னன்னு தெரியல, அவனை பத்தி எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியுது. நான் இறந்து போறதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த ரூமை பாத்துருக்கேன், அப்பலாம் இந்த மாதிரி போட்டோஸ் இங்க இருந்தது இல்ல, இது வேற யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு அந்த ஆவி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா மின்க்கு இதுல நம்பிக்கை இல்ல. நீங்க ஜேவை காப்பாத்த ட்ரை பண்றீங்களா? போட்டோஸ் இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியல, அவன் தான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணிருக்கான். நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். அந்த ஹெட்னஸும் இதே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்காங்க. அவங்க கரெக்டா வெளியே வரும்போது மின் இங்க நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க. நீ அந்த டாக்ஸி டிரைவர் மின் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அங்க ஜேவோட கதவு திறந்து இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு டவுட் வந்து உள்ள போய் செக் பண்றாங்க. எப்படி அவன் இல்லாத டைம் நீ அவனுடைய வீட்டுக்குள்ள வந்த? இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க உள்ள போய் பார்க்கும்போது அந்த பிளாக் டிரஸ் அந்த பொண்ணோட டெட் பாடி வேற இருக்கு. உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லி மின் தான் அதுக்கு காரணம்னு அவனை மாட்டி விட்டுறாங்க. அவன் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போறது கூட யாருக்கோ உடனே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஜேவோட வீட்டுல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த ரெண்டு போலீஸ்க்கு நிறைய டவுட் வருது. அப்படின்னா இவன் தான் ஹெல்மெட் போட்டுட்டு அந்த டிடெக்டிவ் வேலை வாங்கிட்டு இருந்த அந்த பர்சனா? யாரோட ஹெல்ப்பும் இல்லாம மின் எப்படி இதெல்லாம் தனியா கண்டுபிடிக்கிறான்? உங்களுக்கு ஒரு டவுட். கட் பண்ண இப்ப நமக்கு ஜெயில காட்டுறாங்க. மின் ஜியாங் கூட உள்ளதான் உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஜியாங்கு சோகமா இவனை பார்த்து, மின் தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற, பாரு இப்ப ஜெயில எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கான்னு சொல்றாங்க. மின்னே உங்களை சமாதானப்படுத்துற மாதிரி இங்க பாரு இதுல என்ன இருக்கு, நான் உன் கூட இப்ப இங்க ஒன்னா பேசிக்கிட்டு சந்தோஷமா தானே உட்கார்ந்து இருக்கேன். எல்லாரும் அவுட்டிங்க எங்க வேணாலும் போவாங்க, ஆனா இப்படி ஒரு இடத்துக்கு வந்து உட்கார்ந்து ரிலாக்ஸா பேச முடியுமா? நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்றது உனக்கும் தெரியும், என்ன சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றான். ஜியாங்கு சிரிக்கிறாங்க. இப்ப
ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதும் மின்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்காங்க. மின் உன்னை சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. மின் என்ன சொல்றா, என்னோட பாட்டி கிட்ட மட்டும் நான் ஜெயில இருக்கேன்றது மட்டும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை. இதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்க ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இதை கேட்டதும் பார்க்க யூன்சோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல ஐடியாவை சொல்றாங்க. வேற நாட்டுல இருந்து வந்திருக்க ஒரு விஐபி கிளைண்ட் உன்னுடைய டாக்ஸியை புக் பண்ணிட்டாரு, அதனால நீ கொஞ்ச நாள் வீட்டுக்கு வரமாட்டே, எப்பவுமே ஒர்க்ல தான் இருப்ப, போன் பேசுறது கூட டைம் இருக்காதுன்னு சமாளிச்சிடறோம்னு சொல்றாங்க. எப்படியோ இவங்க பிளான் பண்ண மாதிரி பாட்டிக்கிட்டையும் இப்படி ஒரு கதையை சொல்லி அவங்களை நம்ப வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மென் கிட்ட அந்த போலீஸ் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. உன்ன நான் முன்னாடியே வார்ன் பண்ண, இந்த விஷயத்தெல்லாம் தேவையில்லாம தலையிடாத, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். எப்படி ஜேவோட வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நீ போனது லாக் ஆகிதானே இருந்தது, எனக்கு என்னமோ நீ மட்டும் இதை ஒரே ஆளா தனியா பண்ற மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. அந்த போலீஸ் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்லணும்னு ஜேங் தான் பக்கத்துல உட்காந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மின் நான் சொல்றது அப்படியே சொல்லு, இந்த ஜே டாக்டர் டூஜின கத்தியால் அட்டாக் பண்ணிட்டு போனான். அது மட்டும் இல்லாம எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவன் மேல டவுட் இருந்தது. அவன் அப்பார்ட்மெண்ட் இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் என்னுடைய அம்மாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஜே தான் அந்த கில்லரா இருப்பான்னு நினைச்சுதான் அவனை தேடி போனேன்னு சொல்றான். இப்ப நமக்கு அந்த டாக்டர் டூஜின காட்டுறாங்க. மின்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஹெட் நர்ஸ் அன்னைக்கு இவனுக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கான். ஜேயோட வீட்டை கண்டுபிடிச்சு எப்படி அவன் அவ்வளவு சீக்கிரம் உள்ள போனா, ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மின்னு ஜெயில தான் இருக்கான். ஆனா என்னமோ வெளியே ஒரு பார்க் வந்த மாதிரி ஜேங் கூட உட்காந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். ஜியாங், நீ எல்லா விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, அப்படின்னா நீ கண்டிப்பா ஒரு நல்ல டிடெக்டிவ் தான் இருந்திருக்கணும். உனக்கு தெரியுமா, நான் கூட என் லைஃப்ல இந்த மாதிரி போலீஸ் டிடெக்டிவ் அந்த மாதிரிலாம் ஆகலாம் தான் ட்ரை பண்ண. என்னோட அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்ததுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலி என்னோட லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. கடனை திரும்ப தர்ற வரைக்கும் நம்ம முன்னால எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க முடியல, அதனாலதான் இப்ப வரைக்கும் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஜியாங்க, மின் எதுக்கும் கவலைப்படாத, உன் லைஃப்ல கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும், நீ நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு இடத்துல இருப்பான்னு சொல்றாங்க. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ரெண்டு போலீஸும் வந்து நம்ம மின்ன இங்க இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு நீ காரணம் இல்லையா எங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. உன்னோட பிங்கர் பிரிண்டோ இல்ல வேற எந்த ஒரு எவிடன்ஸும் எங்களுக்கு அங்க கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்து போய் 4-5 நாளுக்கு மேல இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பைக்கை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல, அதுல இருந்து அந்த பர்சனுடைய தலைமுடி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அது ஜேவோட தலைமுடி தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஜேவை பிடிச்சி விசாரிச்சா மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம் அவன்தானன்றது நமக்கு தெரியும். இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லி அவன் அட்வைஸ் பண்ணி அங்கிருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்படி அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வரும்போது தான் நம்ம மின்னாங்க நோட்டீஸ் போர்ட்ல இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறோம். அதுல நம்ம ஜியாங்க யூனிஃபார்ம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா அவங்களும் ஒரு போலீஸ் தான், ஆனா கிரைம் டிடெக்டிவ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அந்த போட்டோல இவங்களுக்கு பக்கத்துல யார் நின்றுட்டு இருக்கானோ செக் பண்ணும்போது தான் தெரியுது, அது ஜியாங்கோட அப்பா தான். இவரை பார்த்ததே இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ஷாக். ரெஸ்டாரண்ட்ல நம்ம மீட் பண்ணி பேசணும்ல, அதே பர்சன் தான் இவருன்னு சொல்லி மின் கண்டுபிடிச்சிடறோம். நம்ம ஜியாங்கோ இன்னைக்கு அவங்க அப்பா கூட யூனிஃபார்ம் போட்டுட்டு போட்டோ எடுத்த அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. இதெல்லாம் ஞாபகம் வந்ததும் நம்ம ஜியாங் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறாங்க. மின்னுக்கு அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரு பிரிட்ஜ்ல நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம மின் தான் ஜியாங் கிட்ட பேசிட்டு வரோம். நடந்ததை நினைச்சு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாத்தையும் பாத்துக்கலாம், இப்ப உன்னோட வீட்டுக்கு தான் நம்ம போக போறோம், நீ அங்க போய் உன பத்தி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றோம். ஜியாங்கும் இவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்றாங்க. மின்ன இன்னும் இங்க ஆவியா தான் இருக்கன்ற விஷயத்தை பத்தி என்னோட அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத, நான் ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. கட் பண்ண அவரை போய் நேரா வீட்டுல மீட் பண்ணது நம்ம மின்னு. ஜியாங்க உங்களோட பொண்ணு தானே, அவங்களை பத்தி நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் உங்களை தேடி வந்திருக்கேன்னு அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறோம். ஜியாங்கோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம மின்னு அவருக்கு ஒரு அன்னோன் பர்சன் தான். என் பொண்ணை பத்தி ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க, ஜியாங் தான் என்னோட பொண்ணுன்றது ஃபர்ஸ்ட் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கும் போது உங்க பொண்ணு கூட நீங்க ஒன்னு எடுத்துக்கிட்ட அந்த போட்டோ அங்க இருந்தது, அதை நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய அம்மாவுக்கும் உங்களுடைய பொண்ணு ஜியாங்க ரொம்ப நல்லா தெரியும். உங்க பொண்ணு எப்ப இறந்து போனாங்களோ கரெக்டா அதே நாள் அன்னைக்கு தான் என்னுடைய அம்மாவும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் தான் காரணம், அவனை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அவரோட பொண்ணு இன்னும் கோமால உயிரோட தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஜியாங்கோட அப்பா இவங்கிட்ட சொல்ல மாட்டாரு. உன்ன நம்பி நான் எப்படி எல்லா டீடைல்ஸும் சொல்ல முடியும், ஏன்னா நீ எனக்கு யாரு என்னன்னு கூட தெரியாது. எனக்கு சரின்னு பட்டா நான் கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜியாங்க அவங்களுடைய அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டே மின் கிட்ட சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்றத அவர் கேள்விப்பட்டதும் எனக்காக எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நான் இறந்துட்டேன் அப்படின்றது எனக்கு புரியுது, ஆனா நான் ஏன் இன்னும் ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்கேயே இருக்கன்றது எனக்கு புரியலன்னு சொல்றாங்க. இப்ப ஜியாங்கோட அப்பாவும் கோமால இருக்க அவருடைய பொண்ணு கிட்ட போய் நீங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன்னை பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மின் அப்படின்னு ஒரு பையன் வந்திருந்தான். அவனை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா அவன் நல்ல பையன் தான், ஆனா எனக்கு யார் மேலயுமே நம்பிக்கை இல்ல. நீ எப்பவுமே சேஃபா இருக்கணும், உன்னோட ஹெல்த் சீக்கிரமே சரியாகணும்னு சொல்றாரு. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம மின் அவனுடைய கார் எடுக்கிறதுக்காக வெளியே போகும்போது ஜியாங் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டே வெளியே வந்ததே உனக்கு குட் மார்னிங் எல்லாம் சொல்லி பேசுறாங்க. இவன் அவங்களுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம உள்ள போய் அப்படியே அமைதியே உட்காந்துறான். ஜியாங் வந்து அவங்க கிட்ட கேட்டப்புறம் தான் சொல்லவே ஆரம்பிக்கிறான். நேத்து அவங்க இவங்க கிட்ட பேசும்போது நான் ஏன் இன்னும் ஆஃப்டர் லைஃப்க்கு போகாம இங்கேயே இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுக்கு இவன் கோச்சுக்கிட்டான். ஜியாங் இவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க, ஆனா பதிலுக்கு நம்ம மின்னு இல்ல நீ சொன்னது கரெக்ட் தான், என்ன இருந்தாலும் நீ இறந்து போயிட்ட, உனக்கான டைம் வரும்போது நீ கண்டிப்பா ஆஃப்டர் லைஃப்க்கு போய் தானே ஆகணும், நான் வேணான்னு தடுத்தா நீ என்ன மறுபடியும் உயிரோட வந்துருவா போற, என்ன நடக்க போகுதோ நடக்கட்டும், ஆனா நம்ம ரெண்டு பேரும் பிரியும் போது கண்டிப்பா என்னால அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்றான். இவன் எப்படி கஷ்டப்படுறானோ அதே மாதிரி தான் ஜியாங்கும். ஆனா அவங்க எதுவும் பேசாம அப்படியே
கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க அவ்வளவுதான். இப்ப இவங்க ரெண்டு பேருமே பிளாக் கலர் டிரஸ் போட்டிருக்க அந்த பொண்ணோட ஆவியதான் போய் பார்த்து பேசுறாங்க. ஜே எந்த தப்பு பண்ண மாட்டான் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா இப்ப எல்லாரும் அவனை தான் தேடிட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ல கூட சொல்றாங்க அவன் தான் உண்மையான கில்லர், அவன் மேல மத்தவங்களுக்கு டவுட் வந்ததும் அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். உங்களை சாகடிச்சதும் இந்த ஜேயோட வேலையா தான் இருக்கும், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்றான். அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, ஆனா இன்னைக்கு நான் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க. ஜேவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மையான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் அதிகமா மீட் பண்ணி பேசுற மாதிரி காமனான இடம் ஏதாவது இருக்கான்னு கேக்குறான். இந்த பொண்ணோட ஆவி என்ன சொல்றாங்க, ஒரு வீடு இருக்கு அங்கதான் நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசுவோம். இவங்க அந்த இடத்தை போய் பார்த்துட்டு அதை பத்தி பேசும்போதுதான் அந்த பொண்ணு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இது அந்த ஹெட்னஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான், இது ஒரு பெரிய ரிசார்ட் மாதிரி இருக்கு, இதை வாங்குற அளவுக்கு அந்த ஹெட்னஸ் ரிச்சானவங்களா அப்படின்னு. இப்ப நம்ம மின்னவங்க கூட சேர்ந்து இந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்ணி பாக்குறேன், ஜே எங்கேயாவது இருக்கானா அப்படின்னு. அவனும் இந்த இடத்துல இல்ல, அது மட்டும் இல்லாம எல்லா டோருமே க்ளோஸ் ஆகிருக்கு. இதே நேரம் இங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாம் யூஸ் பண்ணி அந்த டாக்டர் ட்ரோஜன் இங்க நடந்துட்டு இருக்கிறதுல அப்படி லைவா பாக்குறான். அவனால மின்ன மட்டும் தானே பார்க்க முடியும், திடீர்னு அவன் இந்த இடத்துல பார்த்ததும் டாக்டர் ட்ரோஜனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இவன் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சான், கரெக்டா இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு. ஜேவை கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம மின்ன அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அந்த பொண்ணோட அவி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அவன் இங்கதான் இருப்பான்னு நினைச்சு வந்தான், ஆனா இங்கேயும் இல்ல. நான் இறந்து போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட நாங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் மீட் பண்ணி பேசணும். அன்னைக்கு அவன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே கூட ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததா சொன்னான்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஜேங்க டவுட் வந்துருது, ஒருவேளை மின்னோட அம்மாக்கு நடந்த அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி தான் இவங்க சொல்றாங்களோ அப்படின்னு. அன்னைக்கு நீயும் ஜீவம் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க, நடந்தது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுன்னு கேட்க, அன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நாங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். ஆனா ஜேவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க வந்தது லேட் நைட் தான், அந்த டைம்ல தான் கார் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னான்னு சொல்றாங்க. இவங்க சொல்றதெல்லாம் வச்சு நம்ம மின்னுக்கு இப்பதான் ஒரு விஷயம் கிளியரா புரியுது, அங்க கார் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றத கேள்விப்பட்டு ஜே இங்க வந்துட்டான். அப்படின்னா அந்த ஸ்பாட்ல இல்லவே இல்ல, மின்னோட அம்மா இறந்ததுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்ப நைட் டைம் நம்ம மின்னும் ஜியாங்கும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜே கில்லர் இல்லனா வேற யாரா இருக்க முடியும்? அப்பதான் நம்ம ஜியாங்க அவங்க நோட் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு நம்ம அந்த ஹெட்னஸ் தான் கில்லரா இருக்குமோன்னு தோணுது, ஏன்னா இன்னைக்கு ஜேயோட வீட்டுல அந்த பொண்ணோட டெட் பாடி இருக்குன்னு தெரிஞ்சும் கூட அவங்க எந்த ஒரு ஷாக் ரியாக்ஷனும் தரல. அசால்ட்டா உள்ள வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட ஒன்ன மாட்டி விட தான் ட்ரை பண்ணாங்க. யார் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு கன்ஃபார்மா தெரியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜியாங்கோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. அதுக்கப்புறம் மின் கிட்ட ஜியாங்க பத்தி எல்லா விஷயங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னெண்டா இருந்த ஜியாங்கோட ஃப்ரெண்டு திடீர்னு இறந்து போனது, அவளோட ஃப்ரெண்டு இறந்து போன விஷயத்துல ஜியாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க மேலதான் சந்தேகம் இருந்தது. இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு டிடெக்டிவ் கண்டுபிடிச்சா மத்தவங்க ஃபியூனர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து வேற ஒருத்தவனுக்கு அனுப்புறாங்க. அந்த பர்சனை தேடி போகும்போதுதான் என்னுடைய பொண்ணு இறந்து போயிட்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஜேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அப்படின்னு அவன் தான் கண்டிப்பா கில்லரா இருக்க முடியும்னு இவர் சொல்றாரு. அப்ப நம்ம மின் தான் அவன் கண்டுபிடிச்ச விஷயங்களை வச்சு அவருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றான். ஜே இதுல கில்லரே கிடையாது, ஒருவேளை நீங்க சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்ல என்னுடைய அம்மா இறந்திருக்காங்க, உங்க பொண்ணோட டெட் பாடியும் வேற ஒரு இடத்துல இருந்ததுன்னு கிடைச்சது. இதெல்லாம் நடக்கும்போது ஜே அந்த இடத்துலயே இல்ல, அவன் வேற ஒரு இடத்துல இருந்தானு இப்பதான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். இப்ப அப்டே கட் பண்ணா யூன்சோ காட்டுறாங்க, அவங்களுடைய அம்மாவை அட்மிட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க தடுக்கி விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு எந்த அடியும் படல, அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. லின் வந்தவர்கிட்ட பேசினப்பறம் தான் டாக்டர் டூஜனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இப்ப அந்த பேஷண்ட் அட்மிட் பண்றதுக்காக யூன்சோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க அந்த மின்னோட ஃப்ரெண்டு தான், ரெண்டு பேருமே டாக்ஸி டிரைவர்ஸ் தான் ஒர்க் பண்றாங்கன்னு சொல்ல இவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேற கிடைச்சிருது. கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, டாக்டர் டூஜன் கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போறாரு. ஹெட்னஸ் கூட இவங்கிட்ட வந்து எங்க போற என்ன விஷயம்னு கேட்க, ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறோம். இன்னொரு பக்கம் நம்ம மின்ன இந்த ரெண்டு போலீஸையும் போய் மீட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த கேஸ்ல நான் நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகம் இருக்கு, அது வேற யாரும் இல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த ஹெட்னஸ் தான். அவங்கள பத்தி நான் விசாரிச்சா அவங்களுக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அவங்க ஒரு ஆசிரமத்துல தான் வளர்ந்துருக்காங்க, அவங்க இப்ப இருக்க அந்த அபார்ட்மெண்ட்ல கூட ரெண்ட்ல தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு சாதாரணமான ஒரு ஆளால எப்படி அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டியை வாங்க முடிஞ்சது? மின்னுக்கு சப்போர்ட் பண்ணி ஜேங்கோட அப்பாவும் இந்த இடத்துல வந்து அவனுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. ஜே காணாம போயிட்டா அந்த ஹெட்னஸும் அதே அபார்ட்மெண்ட்ல தானே இருக்காங்க, அவங்க ஜே கிட்ட நல்லாவே பேசுவாங்க, அப்படின்னு அவன் எங்க இருக்கான்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்களுக்கு வந்த டவுட் அப்புறம் இவங்க கேக்குற கேள்வி எல்லாமே இந்த போலீஸ்க்கும் சரின்னு தான் படுது. ஃபியூனரலுக்கு போய் போட்டோஸ் எல்லாம் எடுத்து அந்த டிடெக்டிவ் போய் ஃபர்ஸ்ட் பிடிச்சிடலாம், அவன் வாயாலே அந்த வேலையில அவனுக்கு யார் கொடுத்தான்றது சொல்லட்டும், ஏன்னா நமக்கு எவிடன்ஸ் வேணும்னு சொல்றாரு. இப்படி இவங்க எல்லாருமே இந்த டிடெக்டிவ் தேடி போகலான்னு போகும்போது நம்ம மின்னுக்கு ஒரு கால் வருது. ஷாக்கிங்கான நியூஸ், யூன்சோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அவனால இதை ஏத்துக்கவே முடியல. இப்ப அப்டே கட் பண்ண அவங்களுக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க அந்த இடத்த காட்டுறாங்க. யூன்சோ அழுதுட்டு இருக்கும் போது அந்த டாக்டர் டூஜன் அந்த இடத்துக்கு வந்து, அதுவும் முக்கியமா கோட் சூட்டோட அந்த இடத்துக்கு வந்து, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் பண்ணேன், அவங்களுக்கு சீரியஸான பிரச்சனை கூட எதுவும் இல்ல, ஆனா இப்படி அவங்க திடீர்னு இறந்து போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம மின்னும் ஜியாங்க உள்ள வராங்க. ஜியாங்க அப்படியே பார்க்கும் போது திடீர்னு அந்த டாக்டர் டூஜன் சிரிக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்க பதறி போய் உடனே மின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க, ஆனா அவன் டாக்டர் டூஜனை பார்க்கும் போது அவர் அழுதுட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஜியாங்க அவர் எதுக்கு தப்பா சொல்ற, ஒருத்தவங்களுடைய ஃபியூனரலுக்கு வந்து அவர் சிரிச்சிட்டு இருப்பாரா, ஒருவேளை அவர் அழுதுட்டு இருந்ததும் உனக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்றான். இல்ல நான் கன்ஃபார்மா பார்த்து எனக்கு தெரியும்னு சொல்றாங்க, இருந்தாலும் நம்ம மின் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கல. கட் பண்ண இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, அந்த ரெண்டு போலீஸும் டிடெக்டிவ் தேடி போயிருப்பாங்கல்ல, அவன் இப்ப உயிரோடவே இல்ல, ஏன்னா அவன் இந்த
இடத்துக்கு வந்து யாரோ சாகடிச்சுட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் டூஜன் கிட்ட அந்த ஹெட் நர்ஸ் வந்து ரொம்ப பதட்டமா பேசுறாங்க. நீ எவ்வளவு நாள் தான் இந்த விஷயத்தை இப்படியே பண்ணிட்டு இருக்க போற, இதோட இதை நிறுத்திக்கும், இல்லன்னா நம்ம ரெண்டு பேருமே பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம் அப்படின்னு. டூஜன் என்ன சொல்றா, நீங்க பயப்படாதீங்க, நான் எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன், என்ன அவங்க அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, எந்த ஒரு எவிடன்ஸும் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் நான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன், எப்பவுமே என் கூட இருந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் நீங்க சொல்லிருந்தீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேக்குறேன். இப்ப நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹை ஸ்கூல் படிக்கும் போது கூட இந்த டூஜன் யார்கிட்டயும் மறுபடியும் வம்பிழுத்துட்டு வந்திருக்கான் போல இருக்கு. வந்த கோவத்துக்கு மறுபடியும் அவனுடைய தாத்தா அவனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே கரெக்டா ஹெட் நர்ஸ் உள்ள வந்து அந்த தாத்தாவை தடுத்து, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, டூஜன் கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வராங்க. அவங்க அங்கிருந்து வெளியே வரும்போது ஹெட் நர்ஸ் கையில ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கிறத டூஜன் பாக்குறான். அப்படியே ரூம்ல இருக்க அவருடைய தாத்தாவை பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு போல இருக்கு, கீழே விழுந்து கிடக்குறாரு. அப்படின்னா டூஜனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஹெட் நர்ஸ் அவனுடைய தாத்தாவை சாகடிச்சிட்டாங்க. இதே மாதிரி இப்ப நமக்கு பிரசன்ல நடந்த ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டிடெக்டிவ் ஃபியூனர்ல அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணிருப்பான். அப்ப கத்தியால யாரோ வந்து அவன் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, இந்த டாக்டர் டூஜன் தான். சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.